வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூமரிக்கல் மெத்தடில் சாப்டர் டூவில் ஒன் வே கிளாஸிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.21. இந்த ஏயுன்றது அண்ணா யூனிவர்சிட்டி April-May 2004 கேட்டிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி April-May 2011 கேட்டிருக்காங்க. இது எக்ஸாம்பிள் முதல் சம்மு. வாங்க பார்க்கலாம். த ஃபாலோவிங் ஆர் த நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் மேடு இன் 5 successive days ஆஃப் 4 technicians ஒர்க்கிங் ஃபார் எ ஃபோட்டோகிராஃபிக் லேபர்ட்ரி. அதாவது 4 என்ன சொல்ல டெக்னீஷியன் இருக்காங்கன்னா, அவங்க வந்து 5 successive days ஒர்க் பண்ணிக்காங்க, பட் மிஸ்டேக்ஸ் விட்டுருக்காங்க, நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அது ஒவ்வொரு மிஸ்டேக்ஸாக என்னது இந்த மிஸ்டேக்ஸ் பார்த்திங்களா. 4 column இருக்குது. டெக்னீஷியன் 1 X1, டெக்னீஷியன் 2 X2, டெக்னீஷியன் 3 X3, டெக்னீஷியன் 4 X4. மொத்தம் பார்த்திங்களா 5 நாள். 1st day, 2nd day, 3rd day, 4th day, 5th day. அதில் வந்து டெக்னீஷியன் வந்து 5 mistakes விட்டுருப்பாப்பில், டெக்னீஷியன் 2 அவங்க ஒரு 5 mistakes விட்டுருப்பாங்க, டெக்னீஷியன் 3 அவங்க 5 mistakes, டெக்னீஷியன் 4 5 mistakes. டெஸ்ட் அட் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் α = 0.01, வெதர் த டிஃபரன்ஸ் அமாங் த 4 sample மீன்ஸ் கேன் பி அட்ரிபியூட் டு சான்ஸ். நம்ம அதாவது ஒன் வே கிளாஸிஃபிகேஷன் ப்ரொசீஜர் வீடியோ பார்த்துருந்தீங்களா, அதில் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு. நம்ம செய்யக்கூடிய அனோவா டேபிள் வந்து காலம்குரிய டேபிளா இல்லை ரோக்குரிய டேபிளாக உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு 4 sample மீன்ஸ். இந்த 4 sample மீன்ஸு 4 techniques குறிக்குது. அப்போ இது நம்ம இது வந்து காலம்குரிய அனோவா டேபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக. நம்ம மறந்துடாங்க, வாங்க சமூகத்தில் போகலாம். பார்த்தீங்களா அந்த சம்மு, அந்த சமூக கொஸ்டின் நம்ம ப்ரொசீஜர் பார்த்துருப்பீங்க நீங்களே. ப்ரொசீஜர் பார்த்துருப்பீங்க. ஒன் வீக் கிளாஸ் 1st step என்ன சொன்னேன், H0 = தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்ரீட்மெண்ட்ஸ் எழுத சொன்னேன். H1 வந்து தேர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்ரீட்மெண்ட். நான் அப்படி எழுதிட்டேன்னா, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெக்னீஷியன்ஸ். H1 சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெக்னீஷியன்ஸ். நீங்கள் அப்போ எழுதலாம் பரவாயில்ல, சும்மா நீங்கள் இந்த மாதிரி எழுதுனா நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னா போகலாம், ஓகே தான். தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இருந்தாலும் ஓகே தான். தேர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு எழுதாலும் ஓகே தான் கிடையாது, இந்த மாதிரி எழுதாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எழுதி முடிச்சோனே இந்த மாதிரி டேப்லெட் கிளம்ப போடணும். அவங்க கொடுத்துற கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஒரு டேப்லெட் கிளம்ப போடணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதான் கொஸ்டின் X1 X2 X3 4 tablet கலர் இருக்கா, இதை என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே இந்த டேப்லெட் இருக்குது. இப்போ இந்த டேப்லெட் காலத்தில் ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் 1 நான் பார்க்குறேன். இங்கே பார்த்துக்கோங்க 6, 4, 10, 8 level இருக்குது. இதோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 10 தான் வருது. மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10 வருது. மிட் பாயிண்ட் என்ன வருது, 10 வருது. இந்த 10 வச்சு இதுக்கு எல்லா நம்பரையும் கழிச்சு கழிச்சு நம்ம எழுதணும். அதாவது சப்ராக்ஷன் பண்ணி எழுதணும் இது 10 வச்சு. அதான் அங்கே பண்ணியிருப்பேன். டெக்னீஷியன் 1 இருக்குது பார்த்துக்கோங்க, X1 X2 X3 4 இருக்குது. அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்க மாட்டேன். இங்கே 10 இருக்கா, அதுதான் வி ஷிஃப்ட் த ஆர்ஜின் டு 10 போட்டிருக்கேன். வி ஷிஃப்ட் த ஆர்ஜின் 10 போட்டிருக்கேன். வி ஷிஃப்ட் த ஆர்ஜின் 2 10 போட்டிருக்கேன். எப்படி பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல 6 இருக்குது. ஃபஸ்ட்டு காலம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த X1 வேல்யூ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த X1 வேல்யூ இப்போ பார்த்துக்கோங்க. டெக்னீஷியன் X1 வேல்யூ 6 இருக்கா, நல்லா பாருங்கள். இங்கே 6 இருக்குது. இந்த 10 கழிக்க போகிறேன். 6 - 10 = -4. இங்கே X1 -4 எழுதிட்டேன். அடுத்து 14 இருக்கா பார்த்துக்கோங்க. 14 - இந்த 10 சப்ராக்ஷன் பண்ண போகிறேன். சப்ராக்ட் பண்ண போகிறேன். 14 - 10 = 4 வந்துருச்சா, ஓகே. அடுத்து இங்கே 10 இருக்கா, 10 - 10 = 0 போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 8 இருக்கா பார்த்துக்கோங்க. இங்கே 8 - 10 போட போகிறேன். 8 - 10 = என்ன வந்திருக்கு, -2 போட்டாச்சு. இங்கே லெவல் இருக்கா, -10 = 1 இப்படி தான் இருக்கேன். அடுத்து X2 வேல்யூ பாருங்கள். இங்கே X2 14 இருக்கா. இந்த 14 10 சப்ராக்ஷன் பண்ணுவோம். எந்த ஸ்டார்டிங் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறோமோ அந்த மிட் வேல்யூ வச்சு எல்லாத்தையுமே சப்ராக்ஷன் பண்ணணும். இப்போ 14 - 10 = 4 4 வந்துருச்சா. அடுத்து 9 - 10 = -1. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 - 10 = 2. அடுத்து பார்த்துக்கோங்க, 10 இருக்கா, 10 - 10 = 0 0 வந்துருச்சு. அடுத்து 14 இருக்கா, 14 - 10 = 4 4 வந்துருச்சு. அடுத்து X3 வழி பார்த்துக்கோங்க. X3 பார்த்தீங்கன்னா அதிகமாக தான், 0 வச்சு -10 கழிச்சோம்னா இந்த 10 இருக்குது. 10 - 10 = 0 12 - 10 = 2 7 - 10 - -3 15 - 10 - 5 11 - 10 - 1 அடுத்து பார்த்துக்கோங்க. 9 - 10 - 1 12 - 10 - 2 8 - 10 - 2
டென் மைனஸ் டென்னு ஜீரோ, லெவல் மைனஸ் டென்னு ஒன்று. இப்போ இல்லையாச்சா, இது முடிச்சக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஒவ்வொரு காலமும் கூட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஒன் காலம் ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கிறேன், அது எக்ஸ் டூ காலம் ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கிறேன், அந்த எக்ஸ் த்ரீ காலம் கூட்டிடுவேன், ஆட் பண்ணி வச்சுருவேன், எக்ஸ் ஃபோர் காலமோட வேல்யூவை ஆட் பண்ணி அது ரோ பார்த்துக்கலாம், ரோ ஃபுல்லாக கூட்டி மைனஸ் ஃபோர். எப்படி பார்க்க செக் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ரோவை, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஒன் ஈக்குவல் மைனஸ் ஒன் வந்துச்சா, வந்துருச்சா மைனஸ் ஒன், அப்போ கரெக்டாக பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்துக்கோங்க, ஃபோர் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் டூ வந்திருக்கா, ஆன்சர் வந்து வந்திருக்கு, தப்பாக பண்ணிட்டோம் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபோர் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ செவன், கரெக்டாக வந்துருச்சா, செவன் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து பார்த்துக்கோங்க, ஜீரோ ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ, மைனஸ் டூ வந்துருச்சா, மைனஸ் த்ரீ, ஆன்சர் மைனஸ் த்ரீ வந்துருச்சுல, கரெக்டாக நம்ம பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, மைனஸ் டூ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ த்ரீ, ஆன்சர் த்ரீ வந்துருச்சா, அப்போ கரெக்டான ஆன்சர் தான். அடுத்து பார்த்துக்கோங்க, ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று வரலாம், அதான் ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் சாரி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு செவன், கரெக்டாக வந்துருச்சா, ஓகே கரெக்ட். அப்போ இந்த ரோஃப்லாம் ஆட் பண்ணால் நம்ம கரெக்டாக வருது. இப்போ காலம் ஆட் பண்ணி பார்க்கலாமா, பார்த்துக்கோங்க, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணால் மைனஸ் ஒன் வந்துச்சு, அப்போ கரெக்ட் சார், கரெக்டான ஆன்சர் தான் கரெக்டாக. அடுத்து பார்த்துக்கோங்க, இந்த காலம் ஆட் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க, ஃபோர் இருக்கா, ஃபோர் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணால் நைன் வந்துருச்சு, நைன் வந்துருச்சு நமக்கு, நைன் வந்துருச்சு, சூப்பர். அடுத்து பார்த்துக்கோங்க, ஜீரோ ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ண என்ன வந்துருச்சு, ஃபைவ் வந்துருச்சா, ஃபைவ் வந்துருச்சு, ஓகே. அடுத்து பார்த்துக்கோங்க, மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஆன்சர் ஜீரோ வந்துருச்சு, ஜீரோ வந்துருச்சு. இப்போ இது ஃபுல்லாக காலம் நம்ம ரோவும் ஆட் பண்ணியாச்சு, காலத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன்ஸுக்கு, இந்த எக்ஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணணும் நம்ம, மைனஸ் ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் வந்துடும், ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் வந்துடும், ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ தான் வரும், டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் தான் வரும், ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று வந்துடும். அடுத்து எக்ஸ் டூ ஸ்கொயர் பண்ணுங்கள், ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன், மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று வந்துடும், டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் வந்துடும், ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ வந்துடும், ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் வந்துடும். அடுத்து எக்ஸ் த்ரீ பார்த்துக்கோங்க, ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ வந்துடும், டூ ஸ்கொயர் ஃபோர் வந்துடும், மைனஸ் த்ரீ ஸ்கொயர் நைன் வந்துடும், ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துடும், ஒன் ஸ்கொயர் ஒன்று வந்துடும். அடுத்து எக்ஸ் ஃபோர் பார்த்துக்கோங்க, மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று வந்துடும், டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் வந்துடும், மைனஸ் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் வந்துடும், ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ வந்துடும், ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று வந்துடும். இதையும் எப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணுமோ அதே மாதிரி கால்குலேட்டர் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு காலமும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம ஸ்டெப் ஒன்று, நம்ம ப்ரொசீஜர் படி ஸ்டெப் ஒன்று பார்க்க போகிறோம். அது இந்த ஸ்டெப் மாதிரி, இது மாதிரி ரெண்டே முடிச்சிட்டோம், நம்ம இந்த டேபிள் போட்டிருப்போம். இப்போ ஃபைண்ட் எண் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம், கொஸ்டினில் பாருங்கள் எண்ணுன்ற எத்தனை டைம்ஸ் பார்த்துங்க, இதான் என்ன, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவல் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி வந்துருக்கு. அப்போ நம்பர்ஸ் எத்தனை வந்திருக்கு, டுவெண்ட்டி டேஸ் வந்துருக்கு கிட்ட. அப்போ நம்பர் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டிஸ் இருக்குது, இன்னும் வந்து வெரி டுவெண்ட்டிஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு காலமே அஞ்சு நம்பர்ஸ் இருக்குது. அப்போ அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு டுவெண்ட்டி வந்துடும். அப்போ பார்த்துக்கோங்க, ஸ்டெப் ஒன்று பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு டுவெண்ட்டி. அடுத்து பாருங்க, ஸ்டெப் டூ, ஸ்டெப் டூ வந்து டீ கம்யூனிகேஷன் டோட்டலுங்க, ஃபைன் த டோட்டல் டோட்டல் வழி ஆஃப் ஆல் அப்சர்வேஷன், டோட்டல் வழி ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக கண்டுபிடிக்கணும், என்ன கம்பிக்கணும், இந்த டோட்டல், இந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் எண்டும் இந்த டோட்டல் இந்த டோட்டலுக்குரிய வழியாக எழுத வேணும் கிட்டே, டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் டூ டோட்டல் லெவல் வந்துருக்குன்னா தேர்ட்டீன், தேர்ட்டீன் வந்திருக்கு, ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜரில் ஸ்டெப் த்ரீ என்ன இருக்குது, ஸ்டெப் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டி ஸ்கொயர் பை என், ஃபைண்ட் டி ஸ்கொயர் பை என் இருக்கா, இப்போ அதான் பண்ண போகிறேன். ஸ்டெப் த்ரீயில், ஸ்டெப் த்ரீயில் பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் பை என், டி ஸ்கொயர் என்ன இருக்குது, தேர்ட்டீன் ஸ்கொயர் பை டுவெண்ட்டி, இப்போ அதான் பண்ண போகிறேன். வாங்க கால்குலேட்டர் எடுத்தாச்சு, பார்த்துக்கோங்க, தேர்ட்டீன் ஸ்கொயர் பை டுவெண்ட்டி இருக்கா, தேர்ட்டீன் பார்த்தீங்கன்னா அமைச்சிட்டேன், இந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போட்டேன், டிவைட் டுவெண்ட்டி, ஆன்சர் வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் வருதா, இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ், இதான ஸ்டெப் த்ரீக்குரிய ஆன்சர்.
இப்போ நம்ம ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஸ்டெப் ஃபோர் பார்த்துக்கோங்க. ஸ்டெப் ஃபோர் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர். அவர் ஃபார்முலா சிக்மா எக்ஸ் ஒன் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா மைனஸ் டி ஸ்கொயர் பை அதான் பார்க்க போகிறோம் நம்ம. பார்த்துக்கோங்க ஸ்டெப் ஃபோர். ஸ்டெப் ஃபோர் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது? 4 எக்ஸ் ஒன் இருக்கா, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் இருக்கா, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அதான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் ஒன் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் டூ ஸ்கொயர் இந்த மாதிரி ஸ்கொயர் இருந்துச்சு, மறந்துடக்கூடாது. அதான் எழுத போகிறேன் பார்த்துக்கோங்க. டி எஸ்எஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா எக்ஸ் டூ ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா எக்ஸ் ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் பை என். ஓகேவா, மறந்துடாங்க. இப்போ இந்த சிக்மா எக்ஸ் ஒன் ஸ்கொயர்ன்றது நம்ம ஆல்ரெடி டேப்ல கண்டுபிடிச்ச வேண்டியது தான். நமக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த சிக்மானா இந்த எக்ஸ் ஒன் ஸ்கொயரோட வேல்யூ கூட்டினா சிக்மா எக்ஸ் ஒன் ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் ஒனோட ஆட் பண்ணுற மாதிரி தான் இந்த சிக்மா எக்ஸ் ஒன் ஸ்கொயர். அந்த 37 என்ன இருக்குது? இப்போ இதான் அது சிக்மா எக்ஸ் ஒன் ஸ்கொயர், இதுதான் சிக்மா எக்ஸ் டூ ஸ்கொயர், சிக்மா எக்ஸ் த்ரீ ஸ்கொயர், சிக்மா எக்ஸ் ஃபோர் ஸ்கொயர். இப்போ சிக்மா எக்ஸ் ஒன் ஸ்கொயர் என்ன இருக்குது? 37 37 ப்ளஸ் சிக்மா எக்ஸ் டூ ஸ்கொயர் என்ன இருக்குது? 37 37 ப்ளஸ் சிக்மா எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் என்ன இருக்குது? 39 39 ப்ளஸ் சிக்மா எக்ஸ் ஃபோர் ஸ்கொயர் எனக்கு 10 இருக்கா, 10 மைனஸ் டி ஸ்கொயர் பை என்ன வேலை இருக்குது? இந்த இருக்கா டி ஸ்கொயர் பை என்ன அவ்வளோ எனக்கு 8.45 அடுத்து வைக்கிறேன் மைனஸ் 8.45. வாங்க நம்ம ஆட் பண்ண போகிறோம் கால்குலேட்டர் வச்சு பார்த்துக்கோங்க. 37 இருக்கா, 37 ப்ளஸ் 37 இருக்கா, 37 ப்ளஸ் 39 இருக்கா, 39 ப்ளஸ் 10 மைனஸ் 8.45. நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ஷன் பண்ண எவ்வளோ ஆன்சர் வந்துருக்குன்னா 114.5 வந்துருக்கு. அதாவது என்ன ஆன்சர் வந்துருக்குன்னா 114.55. டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆன்சர் என்ன இருக்குது? டிஎஸ்எஸ் வேல்யூ வந்து 114.55 வந்திருக்கு ஆன்சர். ஓகே, ஸ்டெப் ஃபோர் கண்டுபிடிச்சிடும். அடுத்து பாருங்கள், அடுத்து ஸ்டெப் ஃபைவ். ஸ்டெப் ஃபைவ் என்ன வச்சோம் நமக்கு? சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் காலமோட ஃபார்முலா. சிக்மா எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை என் ஒன் ப்ளஸ் சிக்மா எக்ஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பை என் ஒன் ப்ளஸ் சிக்மா எக்ஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பை என் ஒன் ப்ளஸ் எக்ஸட்ரா மைனஸ் டி ஸ்கொயர் பை என். நல்லா கவனிக்கணும், நம்ம டிஎஸ்எஸ்க்கு வந்து சிக்மா எக்ஸ் ஒன் ஸ்கொயர் போட்டோம், இது சிக்மா எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை என் ஒன் போட வரணும், நம்ம மறந்துடக்கூடாது. ஸ்டெப் ஃபைவ் ஃபார்ம் என்ன தான்? சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் காலம் சிக்மா எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை என் ஒன் ப்ளஸ் சிக்மா எக்ஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பை என் ஒன் ப்ளஸ் சிக்மா எக்ஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பை என் ஒன் ப்ளஸ் சிக்மா எக்ஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் பை என் ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் பை என். நல்லா பார்த்துக்கோங்க, சிக்மா எக்ஸ் ஒன் வேல்யூ எங்கே இருக்குது? நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதான் என்னது? இதோட ஃபுல் வேல்யூ ஆகுது சிக்மா எக்ஸ் ஒன். இந்த வேல்யூ என்னது? சிக்மா எக்ஸ் ஒன். இந்த டோட்டல் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வேலை சிக்மா எக்ஸ் டூ. இந்த டோட்டல் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், இந்த வேலை என்னது? சிக்மா எக்ஸ் த்ரீ. இந்த ஃபுல் வேல்யூ ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதான் அது சிக்மா எக்ஸ் ஃபோர். மறந்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா, நம்ம சிக்மா எக்ஸ் ஒன் வந்து என்ன இருக்குது? மைனஸ் ஒன்று இருக்குது. சிக்மா எக்ஸ் டூ வேலை என்ன இருக்குது? 9 இருக்குது. சிக்மா எக்ஸ் த்ரீ வேலை என்ன இருக்குது? 5 இருக்குது. சிக்மா எக்ஸ் ஃபோர் வேலையும் 0 இருக்குது. சிக்மா எக்ஸ் பார்த்துக்கோங்க, சிக்மா எக்ஸ் ஒன் வேலை 9 இருக்கா, மைனஸ் 1 இருக்கா? இப்போ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 1. இந்த எண்ணுன்றது ஈச் காலம், இந்த வந்து எக்ஸ் ஒன் இந்த எக்ஸ் ஒன்று டேப்லெட் காலத்தில் எத்தனை எண் இருக்குது நம்பருக்கு? 1 2 3 4 5 இருக்கா? 5 ப்ளஸ் சிக்மா எக்ஸ் டூ வேலை என்ன இருக்குது? சிக்மா எக்ஸ் டூ வேலை 9 இருக்கா? 9 எத்தனை டைம் இருக்குது? 5 இருக்குமா? அப்போ 9 ஹோல் ஸ்கொயர் பை 5 ப்ளஸ் சிக்மா எக்ஸ் த்ரீ என்ன இருக்குது? 5 இருக்கா? எத்தனை நம்பர் இருக்கு? மொத்தம் 5 நம்பர் இருக்கா? அப்போ 5 ஹோல் ஸ்கொயர் பை 5. சிக்மா எக்ஸ் ஃபோர் எத்தனை இருக்குது? மொத்தம் 0 இருக்கா? 0 அப்போ 1 3 4 5 இருக்கா? 0 ஸ்கொயர் பை 5 மைனஸ் டி ஸ்கொயர் பை என்ன இருக்குது நமக்கு? டி ஸ்கொயர் என் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டெப் த்ரீ நம்ம முடிச்சுக்கோம், டி ஸ்கொயர் பை என்ன? 8.45 மைனஸ் 8.45 கண்டுபிடிச்சிக்கோம் நம்ம. ஓகே, நம்ம கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம் நம்ம பார்த்துக்கோங்க. இப்போ
பேசிக்காக நம்ம தெரிஞ்ச மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோம். மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் 1/5, 9 ஸ்கொயர் ஆட் பண்ணால் 81/5, 5 ஸ்கொயர் பண்ணால் 25/5. இந்த ஃபுல் டைம் 0 ஸ்கொயர் ஆனால் 0 வந்துடும். ஆனால் மக்கள் எனக்கு -8.45 நம்ம ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ண மாட்டோம் பார்த்துக்கோங்க. 1/5 என்ன ஒரு 0.2 நம்மளிட தெரிவிக்கிறீங்கிட்ட ஈக்குவல் டு 0.2 ப்ளஸ் அது 81 இருக்கா, 81/5 என்ன இருக்குது 16.2 ப்ளஸ் அடுத்து எங்களுக்கு 25 அடிச்சது நம்ம 5 வந்துடும், 5 அடிச்சது தான் 5 வந்துடும், -8.45 பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் என்ன வச்சு 0.2 அடுத்து ப்ளஸ் 16.2 ப்ளஸ் 16.2 ப்ளஸ் 5 இருக்கா ப்ளஸ் 5 -8.45 ஆட் பண்ணி சப்பாக்சம்னா வர்ற ஆன்சர் 12.95. இப்போ எஸ்எஸ்சி ஆன்சர் என்ன இருக்குது, எஸ்எஸ்சி ஆன்சருக்கு 12.95. இப்போ நம்ம ஸ்டெப் 5 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிளாஸ் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5 கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் ஸ்டெப் 6. இதானது ஸ்டெப் 6. ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் எரர்ஸ் இது வந்து டோட்டல் டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி, டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மைனஸ் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் காலம், அது டிஎஸ்எஸ்சி எஸ்எஸ்சியும் கழிக்கிறோம் நம்ம. பார்த்துக்கோங்க ஸ்டெப் 6 பார்த்துக்கோங்க. இந்த டிஎஸ்எஸ் இருக்கா, எஸ்எஸ்இ ஈக்குவல் டு டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி. இந்த டிஎஸ்எஸ்சியும் எஸ்எஸ்சியும் சப்ராக்ஷன் பண்ண போகிறேன். டிஎஸ்எஸ்ஸோட ஆன்சர் என்ன இருக்குது, 114.55 இருக்குது. எஸ்எஸ்சி ஆன்சர் 12.95 மைனஸ் 12.95 பார்த்துக்கோங்க. இப்போ 114.55 மைனஸ் 12.95 ஆன்சர் என்னாவது, ஆன்சர் வந்து 101.6 வருது. அப்போ எஸ்எஸ்சியோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 101.6 வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் 6 மாதிரி முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 7 பார்க்க போகிறோம் நம்ம, ஓகேங்களா. ஸ்டெப் 7 இதானது அனவா டேபிள். அனவா டேபிள் இதை பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் சம் ஆஃப் ஸ்கொயர் டிகிரி ஆஃப் ஃப்ராக்ஷன் மீன் ஸ்கொயர் வேரியேஷன் ரேஷியோ டேபிள் வேல்யூ அட் 1% லெவல். இந்த 1% லெவல்ன்றது நம்ம கொஸ்டின் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இண்டாக்ட் அவங்க 0.01 கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி 0.01 படல 1% கொடுத்துருப்பாங்க. கவனிக்கணும், இல்லாட்டி 5 இல்லாட்டி 2 கொடுப்பாங்க, ஒன்று 5% கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி 0.05 இப்படி கொடுத்துருப்பாங்க. ஒன்று 0.01 கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி 1% கொடுத்துருப்பாங்க, 5% கொடுத்துருப்பாங்க, இல்லை 0.05 கொடுத்துருப்பாங்க. குழம்பிக்கக்கூடாது சரிங்களா, மறந்துடாங்க. நம்ம காலம் வச்சு பார்த்தோம்னா பெட்வீன் காலம் போட்டிருக்கேன், நம்ம காலம்லாம் கண்டுபிடிச்சோம், அதனால பெட்வீன் காலம் போட்டிருக்கேன். எரர் டோட்டல் இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர் இருக்குல்ல, நம்ம என்னென்ன ஸ்கொயரை கண்டுபிடிச்சோம் வாங்க பார்க்கலாம். நம்ம எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சோமா, இது காலம். அடுத்து எரர் கண்டுபிடிக்கிறோமா, கண்டிப்பாக நம்ம எரர் வந்து எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டு தான் அதில் போகணும் உங்கள்கிட்ட பெட்வீன் காலம். இப்போ வெட்வீன் காலம் டிஎஸ்னா டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர் அது தேவைப்படாது, நம்ம இதுக்காக கண்டுபிடிச்சோம். அது இப்போ எஸ்எஸ்சி இருக்குல்ல, இந்த எஸ்எஸ்சி அப்படின்னு எஸ்எஸ்சி ஈக்குவல் டு என்ன வரைக்கும் 12.95 அப்படியே வச்சுக்கோங்க, 12.95. அடுத்து எரர் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் எரர் என்ன இருக்குது, 101.6 அது அப்படியே வச்சுக்கோங்க. எஸ்எஸ்இ ஈக்குவல் டு 101.6 நான் எழுதிக்கிட்டீங்க கிட்ட. அது டிகிரி ஆஃப் ஃப்ராக்ஷன், டிகிரி ஆஃப் ஃப்ராக்ஷன்றது இது வந்து காலம், நம்ம காலம் தான் ஆன்சர் கண்டுபிடிச்சோம் நம்ம. பார்த்தீங்கன்னா நம்ம எரர் கண்டுபிடிச்சிடும், எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சாச்சு, எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சாச்சா, ரிமைண்டர் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். எஸ்எஸ்சி என்ன இருக்குது நமக்கு, 12.95 இருக்குது. எஸ்எஸ்சி 101.6 இருக்குது. 12.95 ப்ளஸ் 101.6 ஆட் பண்ணால் 114.55 வருது. என்ன வருது, இதில் 114.55 வந்துருச்சா. அடுத்து டிகிரி ஆஃப் ஃப்ராக்ஷன், டிகிரி ஆஃப் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காலம் இருக்கா, அதனால் காலம் மைனஸ் 1 போட போகிறோம் நம்ம, ஓகேங்களா. அதே மாதிரி எரர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்பர் மைனஸ் காலம் இதுதான் ஃபார்முலா. காலம்னால காலம் மைனஸ் 1, எரர் வந்து நம்பர்லேருந்து காலம் கிடைக்கும். இதே ரோன் என்ன பண்ணுவீங்க, ரோ மைனஸ் 1, நம்பர் மைனஸ் ரோன் போட்டுக்க போகிறீங்க. இப்போ காலம் எத்தனை காலம் இருக்குது நமக்கு, 4 காலம் இருக்கா, 4-1 ஈக்குவல் டு 3. என்ன எத்தனை நம்பருக்கு, 20 இருக்கா, என்ன 20னா அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 பார்த்தா நல்லா தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸ்டெப் 1 எவ்வளோ இருக்குது, 20 இருக்கா, காலம் எத்தனை காலம் இருக்குது, 4 காலம் தான் இருக்குது கண்டிப்பாக. அதனால் காலம்னே என்ன 20 இருக்கா, 20 மைனஸ் காலம் 4 காலம் இருக்கா,
ஆன்சர் பண்ணால் 16 வந்துடும். இப்போ மீன் ஸ்கொயர், மீன் ஸ்கொயர் காலம் வச்சு பார்த்துருக்கோம்ல, இப்போ ரெண்டே பார்க்குறோம் நம்ம. மீன் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, மீன் ஸ்கொயர் காலம் ஈக்குவல் டு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் காலம் டிவைட் சி மைனஸ் ஒன். மீன் ஸ்கொயர் காலம் வந்து இந்த எஸ்எஸ்சியிலேருந்து சி மைனஸ் ஒன்னை கழிக்க போகிறேன் கண்டிப்பாக, அதான் மீன் ஸ்கொயர் காலம். அப்புறம் மீன் ஸ்கொயர் எரர், மீன் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியிலேருந்து என் மைனஸ்சியை கழிக்க போகிறேன் நான், எஸ்எஸ்இ டிவைட் என் மைனஸ் சி. இதில் பாருங்கள் எஸ்எஸ்சி என்ன இருக்குது, எஸ்எஸ்சி 12.95 இருக்கா, 12.95 டிவைட் சி மைனஸ் ஒன் வெளியில் இருக்குது 3 இருக்கா 3. இப்போ இங்கே எஸ்எஸ்சி என்ன இருக்குது, 101.16 இருக்கு, 101.6. இப்போ என் மைனஸ் சிக்கு 16 இருக்கா, சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இதை டிவைட் பண்ண போகிறோம் நம்ம, பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே 12.95 இருக்கா, 12.95 டிவைட் 3 இருக்கா, டிவைட் 3 ஈக்குவல் டு 4.3166 எம்எஸ்சியோட வேல்யூ. இப்போ எம்எஸ்சியோட வேல்யூ பார்ப்போம்னா இங்கே என்ன இருக்குது, 101.6 இருக்கா, 101.6 டிவைட் 16 என்ன வந்துருக்கும், 6.35 எம்எஸ்சி. ஓகேங்களா, ரெண்டுமே கம்மியாச்சு. அடுத்து வேரியேஷன் ரேஷியோ, இந்த எம்எஸ்சி ஃபார்ம்ல எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மில் இந்த ஃபார்மில் டிவைட் பண்ண போகிறோம். எம்எஸ்சி ஃபார்மில் எஸ்எஸ்சியும் என் மைனஸையும் டிவைட் பண்ண போகிறோம். அதான் ஈஸியான ஃபார்முலா, நீங்கள் டேப்லெட்ஸ் ஓரளவு நல்லா படிச்சுட்டாவே ஈஸியாக நம்ம என்ன பண்ணணும்னா சம் பண்ணிடலாம் கண்டிப்பாக. அடுத்து வேரியேஷன் ரேஷியோ, வேரியேஷன் ரேஷியோ வந்து ரெண்டு ஆன்சரே பார்க்குறோம் நம்ம. ரெண்டு ஆன்சர் எந்த ஆன்சர் பெரிய ஆன்சராக இருக்கோ அந்த ஆன்சரோட வேல்யூ நம்ம மேலே போடணும், இந்த ஆன்சர் வேலையை கீழே போடணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே என்ன இருக்குது, 6 இருக்கா, 6.35 இருக்கா, நான் 6.35 டிவைட் பண்ணி 4.3166 6 பெரிய நம்பர் நான் மேலே போட்டேன், 4 சின்ன நம்பர் கீழே போட்டேன். இதில் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ இந்த நம்பர் மேலே போட்டீங்க எங்கள்கிட்ட, அப்போ என்ன போகிறீங்க, எம்எஸ்இ டிவைட் இங்கே என்ன இருக்குது, எம்எஸ்சி இருக்கா, எம்எஸ்சி. இது எந்த ஃபார்ம்லாம், எஃப்சியோட ஃபார்ம்லா. ஓகேங்களா, எஃப்சியோட ஃபார்ம்லா இதுதான் இங்கே எழுதிக்கேன். இப்போ அங்கே சப்ராக்ட் நம்ம டிவைட் பண்ணலாமா நம்ம, என்ன இருக்குது, 6.35 டிவைட் 4.3166 டிவைட் பண்ண வருது 1.4710 எஃப்சியோட வேல்யூ வந்துருச்சு கரெக்டாக. ஏதாவது இந்த எஃப்சியோட வேல்யூ எப்படி கொண்டனா, ஒன்னோட பெரிய வேல்யூவாக இருக்கும், 1.4710 எனவாட்டபிளோட ரூல்ஸ், ஒன்னோட பெரிய வேல்யூவாக இருக்கணும் மறந்துடாங்க. அது டேபிள் வேல்யூ அட் 1% நல்லா பார்த்துக்கோங்க, மறந்துடாங்க சரிங்களா. டேபிள் வேல்யூ இப்போ பார்த்துக்கோங்க, டேபிள் வேல்யூ அட் 1% லெவல் கொடுத்துருக்காங்க. எனக்கு கேமரா சரியாக எடுக்க தெரில, அதெல்லாம் பேப்பர் கிளாஸ் வச்சுருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. டேபிள் வேல்யூ அட் 1% லெவல், நான் ஸ்டார்டிங்கே சொன்னீங்களே, உங்கள் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க 1% இல்லாட்டி 5% அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சொன்னேன்ல, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இப்போ 1%ன்றது உங்கள் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 0.01 கொடுத்துருக்காங்க 1%, அதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 1% எப்படி நடந்தால், எஃப்சின்னு போட்டு போட்டுட்டு இப்போ இந்த 16.3 அதான் எடுத்துல போகிறோம் நம்ம, எஃப்சி 16.3 எடுத்துகிட்டு தான் போகிறோம், 16.3 1%. இப்போ இதெல்லாம் எழுதணும், இந்த எப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி எழுதுனா, என் மைனஸ் சி சி மைனஸ் ஒன் ரெண்டு தான் இருக்கேன் நான், என்ன நினைக்கிறேன், என் மைனஸ் சி சி மைனஸ் ஒன் ரெண்டு, இந்த 16 ஆன்சரையும் இந்த 3 ஆன்சர் தான் 16.3 இருக்கீங்க ரேட்டர். ஓகேங்களா, வாங்க டேப்லெட் காலம் போகிறோம், 1% லெவலாக அது கூட டேப்லெட் காலம் இதான் பார்த்துக்கோங்க. இதான் அந்த டேபிள்ஸு, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 0.05 கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே 0.01 கொடுத்துருக்காங்களா, நம்ம இங்கே 1% எப்படி போட்டோம், அவங்க 0.01 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருவோம், 0.01 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 1%னா நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு 1/100 டிவைட் பண்ணி பார்க்கணும், அது 0.01 வந்துருச்சா, அதனால என்ன பண்ணுறேன் நான், இங்கே 0.01 டேபிளை நம்ம யூஸ் பண்ணுறேங்கிட்ட, உங்களுக்கு 0.01 யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுவோம்னா, எஃப்சி 16.3 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, 16 மேலே பார்க்குறோம் நம்ம, இங்கே 15 இருக்கா, 15 இருக்குது, 16 ஃபேஸ் 15 பார்த்துக்கோங்க, 26.87 இருக்கா. இப்போ இங்கே 3 இருக்கா, அடுத்த 3 இருக்கா, இங்கே அப்படியே 3 வாங்க, 3 இருக்கா, உங்களுக்கு ஸ்கேல் வச்சு நல்லா காமிக்கிறேன் நான் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 15 இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம 3 பார்க்க போகிறோம், 3 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது கரெக்டாக 3 ஓகேங்களா, 3 இங்கே இருக்கா, பார்த்து உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு 3 வேலி பார்த்துக்கோங்க. அப்படியே வரிசையாக வந்தீங்களா, இந்த 16 இல்லைனா 26.87 இருக்கா, 26.87 இருக்குது, 16 26.87 வழியாக நான் எடுத்து எழுதிக்கிறேன் நான். இப்போ என்ன வரும்னா 26.87 ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதா, நம்ம எஃப்சியோட வேலையை ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்டெப் 7 முடிஞ்சுக்கிட்ட. அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா, கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம் நம்ம. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, இதான் கால்குலேஷன் எஃப்சி, இந்த எஃப்சியோட இந்த எஃப்சி பெரிய வேல்யூ இருக்கா, அதான் தெரிய போகிறீங்க. நீங்கள் கன்க்ளூஷன் போட்டு நம்ம கால்குலேட் பண்ண எஃப்சியோட
பெரிய வலிவாக இருக்குது இந்த டேப்லேஷன் எஃப்சி. இதுதான் டேபிள் என்ன டேபிளேஷன் எஃப்சி மறந்துடுவாங்க. அதான் இல்லை கால்குலேஷன் இந்த மாதிரி கால்குலேட் பண்ண எஃப்சி இந்த வேலையோட இந்த வேலை பெருசாக இருக்கா ஆனால் டேப்லேஷன் எஃப்சின்னு போட்டிருக்கேன். இதோட முடிஞ்சு ஒன் வே கிளாஸிஃபிகேஷனோட ஆன்சர் வந்து முடிஞ்சு மறந்துடுவாங்க.